சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். அமெரிக்க ராணுவத்துடைய போர்க்கப்பலுடைய தளமாக காட்டுப்பள்ளியை மாற்றியிருக்கிறார்கள். இதுக்கு எந்த மாநில அரசு பேசவே இல்லை. நான் விஷயத்தையும் குறிப்பிட சொல்லுவாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தபோது வந்து நிமிட்ஸ்னு ஒரு அமெரிக்க கப்பல் வந்து சென்னைக்கு வந்துச்சு. அது அணு ஆயுத கப்பல். அது கடுமையான எதிர்ப்பு வந்து அவங்க வந்து பதிவு பண்ணாங்க. அன்றைய போர்த்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்ய வேண்டாம், வாங்க எல்லோரும் போர்க்கப்பல்கள் செய்வோம், போர் விமானங்கள் செய்வோம்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பார்க்கணும். 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளில் இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சிறப்பாக செயல்படுறாரு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுதில்லை. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். திரு ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட அவர் பதவியேற்றதுலேருந்து அவர் வெளியுறவுத்துறை அமைச்சரானதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, செயலாளராக இருந்தாலும் சரி சரி, அமைச்சரானவரும் சரி, எல்லாமே ஃபெயிலியர் தான். நீங்கள் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணுங்கள், என்னவும் பண்ணுங்கள், அதுக்கு தமிழ்நாடு வந்து ஏன் வந்து அதுக்கு வந்து பலியாகணும்? பிலிப்பைன்ஸுக்கு என்னாச்சு, ஈழத்தில் நடந்துச்சு, டிகோகாஷர் நடக்குது, எங்கெங்கெல்லாம் அமெரிக்க தரங்கள் அமைக்கப்பட்டுச்சோ அங்கெல்லாம் நிலைமைகள் எப்படி இருக்குன்னு கண் கூட வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கும். முழுமையாக போர்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு கப்பல்களை நீங்கள் வந்து இங்கே வந்து ரெப்ளினிஷ் பண்ணுறதோ, தளவாடங்களை வந்து ஃபில் பண்ணுறதோ வந்து நிச்சயமாக ஒரு சிவிலியன் ஆக்டிவிட்டி கிடையாது. நிச்சயமாக இந்தியாவுடைய இறையாண்மையை காவு கொடுக்கக்கூடிய சேலை வந்து ஒன்றிய அரசு வந்து செஞ்சுருக்கு. வி ஹவ் கம்ப்ளீட்லி கிவன் அவர் லேண்ட் டு அ ஃபாரின் கண்ட்ரி. அது நிச்சயமாக இந்தியாவோட இறையாண்மை வந்து காவு கொடுத்துருக்காங்க. வணக்கம் நேர்களே, விகடன் பொலிட்டிக் டாக் இன்றைய சிறப்பு விருந்தினர் பூவுலக நண்பர்கள் அமைப்பை சார்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள். இந்த நேர்காணல் பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் வந்து அமெரிக்க கடற்படை தங்களுக்கு, அதாவது தங்களுடைய வேலைகளுக்காக வந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு சமீபத்தில் பூல நண்பர்கள் அமைப்பு வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன விஷயம் தொடர்பாக வந்து அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக தான் பல கேள்விகள் நம்ம முன்னேற்றிருக்கோம். வாங்க பேசலாம். ஸோ வணக்கம். அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க, காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் வந்து அமெரிக்க கடற்படை வந்து தங்களுடைய ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன மாதிரியான ஒப்பந்தம் அது? இந்த ஒப்பந்தத்துக்குள்ள போகிறபடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க இராணுவம் வந்து ஒரு போர் ஒத்திகையில் இல்லை போரில் ஈடுபட்ட ஒரு அமெரிக்க இராணுவம் ரீஃபியூயல் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் விமானங்கள் போக முடியும், ஒரு வார்ப்ளைன் வந்து ஒரு கெப்பாசிட்டி வரும், அப்போ ஒரு இடத்துல இறங்கி நீங்கள் ரீஃபியல் பண்ணணும். அதுக்காக இந்தியாவுக்கு வந்து ரீஃபியல் பண்ணது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியாக வந்து ஆச்சு. அது எப்படி இந்திய இறையாண்மை போச்சு, ஒரு நாடு சண்டை போடக்கூடிய ஒரு நாடுடனக்கூடிய ஒரு விமானத்தை எப்படி இந்திய மண்ணில் நீங்கள் இறக்கி ரீஃபியல் பண்ணலாம், அப்போ அந்த போருக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க மாதிரி சொல்லணும்னு சொல்லி பெரிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி வந்துச்சு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் எனக்கு அதை விட ஒரு மோசமாக, அதை விட ஒரு இந்த நாட்டோட இறையாண்மையை காவு கொடுக்க வகையில் இந்த அரசாங்கம் இப்போது பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு கப்பல் தளத்தை, அதாவது அவங்க வந்து அதை வந்து ஷிப் பில்டிங் யார்டுன்னு சொல்கிறாங்க, எல்என்டியோட ஷிப் பில்டிங் யார்டுன்னு சொல்கிறாங்க, அந்த கப்பல் தளத்தை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் பயன்படுத்துக்கான ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. அதாவது அப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்து, அதாவது ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட்டு, ஏதோ ஒரு தடவை போகும்போது ரீஃபில் பண்ணாங்க. இது வந்து வழக்கமாக இருக்கும். அப்போ அமெரிக்கா இராணுவத்துடைய போர்க்கப்பலுடைய தளமாக காட்டுப்பள்ளியை மாற்றியிருக்கிறார்கள். இதுக்கு எந்த மாநில அரசு பேசவே இல்லை. நான் விஷயத்தையும் குறிப்பிட சொல்லுவாங்க, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தபோது வந்து நிமிட்ஸ்னு ஒரு அமெரிக்க கப்பல் வந்து சென்னைக்கு வந்துச்சு. அது அணு ஆயுத கப்பல். அது கடுமையான எதிர்ப்பு வந்து அவங்க வந்து பதிவு பண்ணாங்க. ஒரு அணு ஆயுத கப்பல் எப்படி இந்திய துறைமுகத்துக்கு வரலாம், தமிழகத்துக்கு வரலாம்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணி இது பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் இப்படி ஏன் சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் இருக்குது, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி இன்னொரு நாட் அது வந்து ஒரு சரக்கு கப்பல் ஆகுது, ஒரு குட்ஸ் கேரியர் ஆகுது, அது ஒரு ஆயில் கேரியர் ஆகுது, அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் அது வேறு விஷயம். அது எப்போதுமே அது எப்படி நடக்கிற விஷயம் தான், அது அது பிஸ்னஸ் ஆரம்பணும். ஆனால் இது ஒரு போர்க்கப்பல்களை நீங்கள் வந்து இந்தியாவுடைய துறைமுகத்தில் வைத்து பழுது பார்ப்பதோ, அவங்க சிலர் சொல்லியிருக்காங்க ரெப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வார் ஹெட்ஸ், அதாவது
குண்டு தீந்து போச்சு, என்ன வரட்டுனா குண்டு தீந்து போச்சு, அதை இங்கே வச்சு நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் வந்து அன்அஃபிஷியலாக வந்து இது பண்ணிக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம், நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம், அந்த கப்பலில் குண்டு போடக்கூடிய இயந்திரம் போயிடுச்சு, அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ பியூர்லி வார் சப்போர்ட்டிங்கான போரை நியாயப்படுத்தக்கூடிய விஷயத்த தான் வந்து செஞ்சுருக்காங்க. இல்லை வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அதாவது எல்என்டியோட தான் வந்து அவங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கா நீங்களே குறிப்பிட்றீங்க. அதே ஏன் ப்ரைவேட்டுக்கும் அமெரிக்க கடற்படைக்குமான ஒப்பந்தம்னு ஏன் பார்க்கல? அது நேரடியாக நீங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்கா இந்த ஒப்பந்தம் வந்து கடந்த 2022 போட்டாங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப், ஏதோ ஒரு கப்பல் வருது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க போகிறீங்க, அது அது வந்து ஒரு ஒன் ஆஃப், அதுவே பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு வார்ஷிப், அது வந்து ஒரு குட்ஸ் கேரியர் இல்லை, அதுவே பிரச்சனைக்குரிய விஷயம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இரு நாட்டு தலைவர்களுக்கிடையான ஒப்பந்தம் மாற்றுறது இருக்குல்ல, அது இன்னும் டேஞ்சரஸான விஷயம். அது இப்போ தான் மாறுது, இப்போ தான் மாறுது. ஏன்னா மோடி அவர்கள் போனபோது வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரி அந்த அந்த நிறுவனமும் அந்த அமெரிக்க டிஃபென்ஸ் நேவல் இது டிஃபென்ஸ் போட்ட ஒப்பந்தத்தை இரு நாட்டு தலைவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போனா இது இனிமேல் பெர்மனன்ட் பேஸ் ஆயிரும், இது வந்து பெர்மனன்ட் பேஸ் ஆயிரும். இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் புவிசார் அரசியல் ஒரு முக்கியமான பங்கு, இன்னொன்று சுற்றுச்சூழல் விஷயம் இருக்குது. உங்களை நான் வந்து 2021 காட்டுப்பள்ளி துறைமுகத்தை வந்து ஒர் 6,000 acres விரிவுபடுத்த முயன்ற போது நான் கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணாங்க. அந்த அப்போவே நாங்கள் சொன்னோம், இந்த துறைமுகம் ஒரு சரக்கு போக்குவரத்துக்கான துறைமுகம் அல்ல, ஒரு பாதுகாப்பு தளவாட சம்பந்தப்பட்ட ஒரு துறைமுக மாற்ற முயற்சி நான் அப்போவே சொன்னோம். அதோட ஒரு விளைவாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி துறைமுகத்துலேருந்து வரக்கூடிய சாலை வந்து டிஃபென்ஸ் கார்டர் வந்து சேரும். நீங்கள் டிஃபென்ஸ் கார்டர் எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த சென்னை சேலம் திருவண்ணாமலை இந்த ரீஜன்ஸ் தான் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி கேந்திரம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க டிஃபென்ஸ் கார்டான்னு சொல்லி. அதையும் இன்னொரு ஸ்டெப் பண்ணி பார்த்தோம்னா மாமல்லபுரத்தில் வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போ வந்து நடந்துச்சு, அவங்களாம் ஞாபகம் இருக்கும், பிரதமர் மோடியை வந்து திறந்து வச்சாங்க. நம்ம இப்போ கோ பேக் மோடிலாம் வந்து ட்ரெண்ட் பண்ணோம். அப்போது அதை ஒட்டி ஐடி ஐஐடியில் வந்து ஒரு செமினார் நடந்துச்சு. அப்போ அன்றைய போர்த்துறை அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா, இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்ய வேண்டாம், வாங்க எல்லோரும் போர்க்கப்பல்கள் செய்வோம், போர் விமானங்கள் செய்வோம்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பார்க்கணும். அன்றைய ஒன்றிய அமைச்சகத்தோட போர்த்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்கிறாங்க, இங்கே டிஃபென்ஸ் கார்டர் வந்து எங்கே வருது, காட்டுப்பள்ளி எக்ஸ்பேன்ஷன், இன்றைக்கு வந்து அமெரிக்க நேவலோட ஒப்பந்தம், இது எல்லாத்தையும் நாம் வந்து சேர்த்து தான் வந்து பார்க்கணும். அப்போ ஒரு ஒரு சூழலியல் பார்வையில் பார்த்தோம்னா அது பெரிய டிசாஸ்டர். ஏன்னா அந்த விமானம் அந்த அந்த மாதிரியான கப்பல்களை வந்து என்னமா இருக்கலாம், குண்டுகள் ரசாயன குண்டுகள் கூட இருக்கலாம், அதை நீங்கள் பேன் பண்ணி தான் கூட அவங்க வந்து வச்சு தெரியாமல் வச்சுக்கலாம், அணு ஆயுத கப்பல் வரலாம், நிமித்த மாதிரி கப்பல்கள். ஏன்னா கப்பலை நீங்கள் போர்க்கப்பலை நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம் ரெப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எந்த கப்பலுமா வந்து வரலாம். ஸோ அதனால் வந்து அதோடைய அப்போ அவ்வளோ பெரிய இப்போ அதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பலாக இருக்கும், ஆனால் இன்னும் நாள் போக 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 வந்து பெரிய பெரிய கப்பல்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த கப்பல்களை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அல்லது ரெப்ளிஷ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ எந்த மாதிரி இருக்கலாம், எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் அவங்க பயன்படுத்தலாம். அப்போ பெரிய துறைமுகம் தேவைப்படும். இப்போ வந்து சின்ன யார்டு சின்ன டாக் யார்டு அந்த ஐலண்டு. அப்போ பெரிய துறைமுகம் எங்கே இருக்குது, காட்டுப்பள்ளி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் போங்க. ஆறு இது வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க, அது வெறும் துறைமுகம் மாட்டாங்க, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்ட விஷயம், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டாம், மக்கள்கிட்ட கிளியன்ஸ் வாங்க வேண்டாம் அப்படி முடிவு போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதுனா யாருக்கு யார்ட்ட போய் கருத்து கேட்குற அவசியம் இல்லை இல்லையா, அப்படி பண்ணிடுவாங்க. ஸோ மேசிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த 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 தளத்தை விரிவாக்கப்பட்ட தளத்தை அமெரிக்காவுடைய தளமாக மாற்றுவதற்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த மாஸ்டர் சர்வீசஸ் அக்ரிமெண்ட்டு. இதில் சூழலியல் பாருங்க நிறைய வந்து முன்னாடி பேசுகிறோம், இது வந்து இது புலிகேட் அந்த லகூன் வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிடும், அந்த பேரியர் ஐலன்னு சொல்கிறாங்க, அதாவது புலிகேட் சதுப்பு நிலத்திற்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பேரியர் ஐலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடல் தண்ணி உள்ளாரமாக்கிறதுக்கு அது முக்கியமான பேரியர், அந்த பேரியர் ஐலன் வந்து போயிடும், 100,000 மேற்பட்ட மீனவர்களோட வாழ்வாதாரம் போயிடும், கடல் முழுவதுமாக வந்து இதாயிரும். இதெல்லாம் நிறைய வந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஏதோ ஒரு போர் வருது, ஒரு ஏன்னா அப்படிதான் அடிக்கடி வந்து மோதிட்டு இருக்காங்க. ஸோ அது சவுத் சீனா ஆசியில் வருது, தெற்கு சீனா ஆசியை வந்து ஒரு கான்ஃபிடன்டிங் பாயிண்ட்டாக மாறிட்டு இருக்குது, தாய்வானும் வந்து மாறிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு போர் வருது, ஒரு இன்னைக்கு விளையாடி 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு, அப்போ அங்கே இராணுவ நடவடிக்கை வரக்கூடிய கப்பல் கூட இங்கே வந்து பேஸாக வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ கேள்வியே வந்து இப்போ
ஸ்ரீலங்கா வந்து சீனா வந்து அந்த துறைமுகத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, முழுமையாக வந்து அவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஈடு கொடுக்கறதுக்காக இல்லை கவுண்டர் கொடுக்கறதுக்காக இந்த துறைமுகம் அப்படின்னு நம்ம நேரடியாக எடுத்துக்கலாமா? இல்லை அப்படின்னு அமெரிக்கா வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்குது. நீங்கள் இந்தியாவுக்கு தெரியும்ல, இந்தியா தெரியும், இந்தியாவுக்கு தெரியாமல் அந்த ஒப்பந்தம் போட மாட்டாங்கல்ல. சீனா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஹம்பன் தொட்டா வந்து எடுத்துட்டாங்க, அப்போ அமெரிக்காக்கான ஒரு தளத்தை வந்து நாம் கொடுக்கணும்னு சொல்லி தான் காட்டுப்பள்ளிக்கு வந்து வர்றாங்க. இல்லை சீனாவை கண்டு இந்தியாவும் பயப்படுது நம்ம எடுத்துக்கலாமா அந்த ஒரு கட்டம்? இல்லை சீனாவும் இலங்கையும் நெருக்கமாறாங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து தனக்கான த்ரெட்டாக வந்து பார்க்குது, நிச்சயமாக தான் பார்க்குது. என்னோட விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காவை ஏன் சீனாவோட போவதற்கான விஷயத்தை நம்ம வந்து அனுமதிச்சாங்கன்னு சொல்லி தெரியல. ஜியோகிராஃபிக்கலாக புவியியல் சார்ந்து நாமளும் ஸ்ரீலங்காவும் தான் அருகாமை நாடுகள். ஸோ நீங்கள் உங்களோட அருகாமை நாடோட நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய உறவு இருக்குங்கிறத வந்து காமிக்குது. இப்போ ஒரு கிரைசிஸில் வந்து பூட்டான் வந்து இந்தியா பக்கம் நின்றுச்சு, சரியா? அப்போ என்ன சொன்னோம்னா, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அருகாமை நாடுகள் சார்க் நாடுகள் அது எல்லா நாடுமே நமக்கு எதிராக மாறிடுச்சு. அது இந்த அரசோட வெளியுறவு கொள்கையோட மிகப்பெரிய தோல்வி எது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய டிசாஸ்டர். அதாவது இது நான் வந்து எக்கனாமிக் டிசாஸ்டர் இருக்குது, மிலிட்ரி டிஃபென்ஸ் டிசாஸ்டர் இருக்குது, லடாக்லேயும் அருணாச்சல்லையும் வந்து ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போகிறாங்க நம்மளை, அது எல்லாற்றையோட மிக மிகப்பெரிய டிசாஸ்டர்னு கேட்டால் நம்முடைய வெளியுறவு கொள்கை வந்து தோல்வி அடைஞ்சது தான். ஆனால் கடந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளில் இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சிறப்பாக செயல்படுறாரு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுதில்லை? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்போவுமே வந்து அந்த தலைமை பதவிக்கு ஒரு அரசியல்வாதி தான் வரணும். இவர் பியூரோக்ராட்டு, இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஹெட், நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கலாம் சுஷ்மா ஸ்வராஜ் மேலேயும் மற்றவங்க முடியும், ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ஹெட் அவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த தேசத்துக்கான விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சராகலாம் நரசிம்மராவ் காலத்துலேருந்து நெட்வொர்க் சிங்லேருந்து அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க, சில பியூரோக்ராட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் திரு ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட அவர் பதவியேற்றதுலேருந்து, அவர் வெளியுறவுத்துறை அமைச்சரானதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, செயலாளராக இருந்தாலும் சரி சரி அமைச்சரானவரும் சரி, எல்லாமே ஃபெயிலியர் தான். நேபாளுக்கும் நமக்கும் அவ்வளோ நல்ல உறவு இருந்துச்சு. 2015 அந்த மாதேசிகளுக்கான குடியுரிமை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிளாக்கேட் பண்ணோம். நேபாளுக்கு போக வேண்டிய பால்லேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் பிளாக்கேட் பண்ணி சைனா வந்து ஏர் ட்ராப் பண்ணாங்க அந்த மக்களுக்கு. அப்போ ஆப்வியஸாக சைனா பக்கம் போயிட்டாங்க அவங்க. பூட்டான் வந்து அவ்வளோ அந்த டோக்லாம் கிரைசிஸில் அவ்வளோ நட்புறவு நாடாக நமக்கு வந்து பூட்டான் இருந்துச்சு. அன்றைக்கி பூட்டான் மட்டும் நம்ம பக்கம் நிற்கலன்னா அது பிரச்சனை வந்து சீனா பக்கம் வந்து போயிருக்கும், நம்ம பக்கம் இருந்துச்சு. ஆனால் கோவிட்ல வந்து நம்ம தடுப்பூசி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ அப்போ இந்த அருகாமை சார்க் நாடு 2014 மோடி அவர்கள் மோடி அவர் வந்து பிரதமர் ஆன போது சார்க் நாடுகளை சேர்ந்த எல்லா தலைவரும் கூப்பிட்டாரு. நம்ம கூட ராஜபக்சேயோட வருகைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். அவரை பதவியேற்பு விழாக்கு மோடி வந்து அவர் பதவியேற்பு விழாக்கு சார்க் நாடுகளை சேர்ந்த தலைவர்லாம் கூப்பிட்டாரு. அதுதான் கடைசி சார்க் மாநாடு வந்து நடைபெற்றது. அப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வந்து ஒரு அணிசாரா, எந்த பக்கமும் எந்த ஃபோர்ஸ் பக்கமும் சேர மாட்டோம், எங்களுக்கு எல்லாரோடும் நட்புறவு வேண்டும், அப்படித்தான் இந்தியா வந்து இருக்க முடியும். அது எல்லா நாடுகளும் சரி, நமக்கு வந்து ஒரு ஈக்குவி டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு நாடு வல்லரசு ஆகுது, அந்த நாட்டோட நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொரு நாடு உங்கள் பகையாயிரும். அது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் உள்ள விஷயம் தான். இப்போ நம்மளோட கேள்விங்கிறன்னா, இந்த சர்வதேச புவிசார் அரசியலில் நாம் தமிழ்நாடு போய் ஏன் மாட்டிக்கணும்? அவ்வளோதான் இந்த கேள்வி முக்கியமான கேள்வியா கேட்கணும். அப்ப நீங்க வந்து அந்த குவாட்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க அறிக்கையில, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அமைப்பா வந்து குவாட் இருக்கு. சோ அந்த ஒரு பாதுகாப்புக்காகவும் இந்த துறைமுகம் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அது வந்து யாசி, இப்ப அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மூணும் வந்து ஒன்னும் ஏற்கனவே கிட்டத்தட்ட ரொம்ப நேச நாடுகள் தான் இந்த மூன்று நாடுகளும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ இந்தியாவையும் சேர்த்துக்கிட்டு இந்தியா வந்து பேஸாக வைக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. டிகோ காசியாவில் வந்து ஒரு பேஸ் இருக்குது இந்திய பெருங்கடலில். அது மாதிரி இந்திய பெருங்கடலோட இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் வந்து பெரிய பேஸ் கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து பேஸாக மாற்றுவது மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கவுண்டர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. நீ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணுங்கள், என்னவும் பண்ணுங்கள், அதுக்கு தமிழ்நாடு வந்து ஏன் வந்து அதுக்கு வந்து பலியாகணும்? பிலிப்பைன்ஸ்க்கு என்னாச்சு, ஈழத்தில் நடந்துச்சு, டிகோகாஷியர் நடக்குது, எங்கெங்கெல்லாம் அமெரிக்க தரங்கள் அமைக்கப்பட்டுச்சோ அங்கெல்லாம் நிலைமைகள் எப்படி இருக்குன்னு கண் கூட வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கும். இப்போ ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் போரே வந்து நேட்டோவில் வந்து சேதக்கான விஷயத்து தான் வந்து நினச்சிடும். அந்த போர் தப்பு, ரஷ்யா பண்ணுறது தப்பு, யுக்ரைன் வந்து நேட்டோட சேர்ந்து அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் அந்த போருக்கான காரணம் என்ன, ஒரு புவிசார் அரசியல் தான். அந்த மாதிரி புவிசார் அரசியலுக்குள்ளே போய் தமிழ் நிலம் ஏன் சிக்கிக்கொள்ளணும், நமக்கு எந்த பயனும் கிடையாது. அங்கே அந்த அதிகபட்சம் அந்த கம்பெனிக்கு தான் கொஞ்சம் அதாவது
வருமானம் வரக்கூடிய இல்லையா, இந்தியாவிற்கு இவ்வளோ பெரிய ஒரு விலையை கொடுப்பதற்காக இந்தியாவுடைய நிலப்பரப்பை அமெரிக்காவுக்கு நம்மளுடைய இறையாண்மையை விட்டு கொடுப்பது மூலமாக, ஏன்னா அது அமெரிக்கன் பேஸ் அது, அமெரிக்கன் பேஸ் ஆகிடும். இன்னும் எப்படியே ஃபஸ்ட்டு ஷிப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து தரவாடங்களை கொஞ்சம் வைப்பாங்க, கொஞ்சம் வச்சுக்கிறோம், பக்கத்தில் போய் வந்து சண்டை போடுறப்ப இங்கேருந்து குயிக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் அமெரிக்கன் ஷோர்ஸ்க்கோ இல்லை வேற வரைக்கும் டிகோ காசியாவுக்கு போய் ஏதாவது தளவாடங்கள் எடுத்தது போல் இங்கே வந்து இங்கே இருந்துச்சுன்னா பக்கமாக இருக்கும், சவுத் சைனா சீல வந்து போனச்சுன்னா அது வந்து வைப்பாங்க, பேஸில் வந்து வைப்பாங்க. ஸோ அப்போது ஒரு போருக்கான தளமாக வந்து காட்டுப்பள்ளி வந்து இல்லை, முழுக்க முழுக்க அமெரிக்காக்கான தளம் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தளமாக இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்க முடியாது. இல்லை இதான் நீங்கள் வந்து ஒப்பந்தங்கள் அதான் சொல்லுதா, இல்லை ஒப்பந்தம் வந்து கிளியர்கட்டாக சொல்லுது, அதுவும் அதை ஒட்டி ஜப்பானிய நாதல் அசாக்கின்னு ஒரு நாளிதழில் வந்து ரொம்ப கிளியராக போடுவாங்க, இட் இஸ் ஏ நேவல் பேஸ். அது ஜப்பான் நாதல் இருக்குது, இட் இஸ் ஏ நேவல் பேஸ், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, இட்ஸ் ஏ நேவல் பேஸ். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் டேங்கரையோ இல்லை ஒரு பல்க் கேரியரோ ரிப்பேர் பண்ண பற்றி உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அது ஒரு தொழில், அது ஒரு வணிகம், அது வந்து ஒரு கம்பெனி கப்பல் வருது. ஆனால் ஒரு போர்க்கப்பலை ரிப்பேர் செய்வதோ அல்லது தளவாடங்களை வந்து ரீப்ரனிஷ் பண்ணுறதோ நிச்சயமாக ஒரு போர்டு சம்மந்தப்பட்ட வேலையை தான் வந்து பார்க்க முடியும். இந்திய அரசு தொடர்பாக ஏதாவது அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களா? ஒன்றும் வழி இல்லை, அமெரிக்கா தான் வந்து வெளியிட்டுருன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க அறிக்கையில், இந்திய அரசு தரப்புல எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே வழி இல்லை. இதுவரைக்கும் வாய் எந்த அதை பற்றி எது எந்த வாயும் திறக்கலை. இப்படி ஒரு போர்க்கப்பலை தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக முதலமைச்சரிடம் தமிழக அரசிடமும் அனுமதி வாங்கிக்கணும், ஏன்னா இது போர்க்கப்பல், அதான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து கப்பல் ரிப்பேர் கப்பல் ரிப்பேர் சொல்கிறாங்க, கப்பல் ரிப்பேர் அல்ல, அது போர்க்கப்பல் சார்ந்த விஷயங்கள், அது வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயம், அது வந்து இட்ஸ் நாட் அ சிவிலியன் இஷ்யூ, ஒரு மக்கள் நலன் சார்ந்து வணிகம் சார்ந்து கிடையாது, அது முழுமையாக போர்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு கப்பல்களை நீங்கள் வந்து இங்கே வந்து ரெப்ரனிஷ் பண்ணுறதோ தளவாடங்களை வந்து ஃபில் பண்ணுறதோ வந்து நிச்சயமாக ஒரு சிவிலியன் ஆக்டிவிட்டி கிடையாது. அப்போ தமிழ்நாடு அரசிடம் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும், தமிழக அரசிடம் சொல்லியிருக்க வேண்டும், பெர்மிஷன் வாங்கிக்கணும், அதெல்லாம் இது நடந்த மாதிரி தெரியல. இது தொடர்பான எந்த ஒரு அறிக்கையும் வந்து இந்திய அரசு வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்படிங்கும்போது இந்திய அரசு வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாமா? இல்லை, இந்திய அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, இப்போ இந்தியாவுடைய கப்பல் தளம் வந்து இங்கே வைக்கிறோம்னா அது வேறு விஷயம், அது வேறு டிபேட்டபிள் பாயிண்ட், அது நம்மளோட நாட்டு இப்போ ஐஎன்எஸ் கட்டபொம்னு திருநெல்வேலி வச்சுருக்காங்க, எவ்வளோ பேஸஸ் இருக்குது, அரக்கோணம் ஏர் பேஸ் இருக்குது, எவ்வளோ இங்கே தாம்பரத்தில் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ இது தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் வந்து இருக்குது, எவ்வளோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸும் கப்பல் தளங்களும் தமிழ்நாட்டில் வந்துருக்கு. நம்ம யாருமே வந்து எதுவுமே வந்து சொல்லணும், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளுடைய எல்லைகள் வந்து பாதுகாப்பானதாக இருக்கணும், நம்ம வந்து யாரும் மறுக்கவே இல்லையா. ஆனால் இது இன்னொரு நாட்டு போர்க்கப்பலுக்கான தளமாக மாற்றுவதில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ சீனா வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்போது, ஒரு சூப்பர் பவர் அமெரிக்கா வருதுங்கும் போது நமக்கு இன்னும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அனுபவிச்சிருக்கு நம்ம பார்க்க வேணாமா? இல்லை, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஜியோகிராஃபிக்கலாக புவியியல் சார்ந்து சைனா உங்களோட நெய்பர், சரியா, நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ சீனா வந்து உங்களுடைய அருகாமை நாடு, அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும், உங்களுடைய எல்லா டிசிஷனையும் அதில் வச்சு தான் வந்து மனசில் வைக்கணும். உங்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் வந்தாலும் எவ்வளோ தூரத்தில் சப்போர்ட் பண்ண முடியும், ஆனால் சீனா இங்கே இருக்கக்கூடிய நாடு, நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ரெண்டு எல்லைகளும் ஒட்டி இருக்கின்ற நாடு. ஸோ அந்த பார்வையும் நீங்கள் வந்து மனசில் வச்சு தான் உங்கள் டிசிஷன் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறவங்களுடைய, நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்து பேக்கப் பவர், சூப்பர் பவர் இப்படி சும்மா வருமா என்ன, எந்த சூப்பர் பவர் சும்மா வரும் உங்களுக்கு, அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுல, அவருடைய நோக்கம் என்னதாக இருக்கும், அந்த நோக்கத்திற்கு தமிழ்நாட்டு நிலப்பரப்பை தமிழ்நாட்டுடைய ஒரு துறைமுகத்தை நாம் வந்து கொடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், டிகா காசியாலையும் பிலிப்பைன்ஸும் நடந்தது தான் தமிழ்நாட்டில் நடக்கும், ஏன்னா அங்கே ரெண்டு ஊர்லேயும் வந்து ஜாப்பனீஸோட சாரி அமெரிக்கன்ஸோட பேஸ் வந்து இருக்குது, அங்கே என்னெல்லாம் அந்த நாடுகள் வந்து அனுபவித்ததோ அதை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்மலாக நடந்த விஷயம் கூட, திருகோணமலையை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டால் ஈழத்தை அவர்கள் ஆதரிப்பார்களே ஒரு பேச்சு வந்துச்சு, அதாவது ஈழப்போர் நடந்தப்போ வந்து பேச்சு வந்துச்சு, அது வந்து புலிகள் தரப்பு வந்து மறுத்துட்டாங்க, அது வந்து இல்லை நாங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் அப்படி ஒன்றும் இது பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மலாக வந்த ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்போ ஒரு போராளி இயக்கம், ஒரு இன்னும் விடுதலை பெறாத ஒரு போராளி இயக்கமே தங்களுடைய தங்களுடைய நிலப்பரப்பை வந்து வேற ஒரு நாட்டுக்கு பேச கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஒரு முழுமையாக ஒரு மக்கள் நலன் மக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஜனநாயகம் கொண்ட ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக அனுபவிப்பது வந்து தவறமாக பார்க்க முடியும். இப்போ முதலமைச்சர் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கு, அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்களா? இல்லை, முதலமைச்சர்லேருந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரல, நாங்கள் வந்து இந்த அறிக்கை கொடுத்துருக்கோம், தலைவர்கள்ட்ட வந்து பேசுகிறோம், எல்லாருடைய கவனத்துக்கு இது கொண்டு போகிறோம். இது வந்து இன்றைக்கி நேற்று வந்து மூணாவது கப்பல் வந்து வந்துருச்சு, இது மூன்றும் சின்ன கப்பல்கள், இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய கப்பல்கள் வராமைக்கும்
விமானம் தாங்கி கப்பல்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண தேவை இருக்கலாம், இதோடைய இம்பாக்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை குறித்து கவனப்படுத்தணும்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். தொடர்ச்சியாக அதை குறித்து நாங்கள் வந்து பல செயல்பாடுகளை வந்து எடுக்க போறோம். இப்போ வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி காட்டுப்பள்ளி வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த மாதிரி வந்து ஒரு அமெரிக்க கடற்படை வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க சுற்றுச்சூழல் ரீதியாக நம்ம பிரச்சனையை சந்திக்க நேரிடும்? இல்லை, இந்த கப்பல் நிச்சயமாக பழுதுபாக்கப்படும் போதோ அல்லது வேற ஏதாவது பொருட்களை வந்து நிரப்பும் போதோ ஒரு பெரிய தாக்கம் வந்து இருக்கும். எந்த மாதிரி வேஸ்ட் வெளியே வருது, அந்த வேஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அதெல்லாம் வந்து பெரிய கேள்விதான். ரெண்டாவது, பெரிய கப்பல்களை கையாளுவதற்கான ஃபெசிலிட்டி வந்து இப்போ கிடையாது. இப்போ இந்த எல்என்டி யார்ல கிடையாது. ஸோ பெரிய கப்பலை கையாளுனா நீங்கள் வந்து பெரிய துறைமுகமோ இல்லை ஷிப்பிங் யார்டோ வந்து கட்டணும் போடுறோம். அதுக்கு தான் அவருடைய பழைய பிளான் நான் வந்து சொன்னேன், 2000 ஏக்கர் கடற்குள்ளே எடுத்து கம்ப்ளீட்டாக மண் கொட்டி எடுத்து மொத்தமாக 6000 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுத்தாங்கல்ல, அதையும் இதையும் நான் சேர்த்து பார்க்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அவ்வளோ பெரிய துறைமுகமோ, ஏன்னா நீங்கள் பாதுகாப்பு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பப்ளிக் ஹியரிங் வேண்டாம், இஏஏ வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் பாட்டு பட்டு போயிடலாம்ல. அப்போ நம்ம ஏன் அதை நிப்பாட முடிஞ்சதுன்னா அது இஏஏ நடத்துனாங்க, பப்ளிக் ஹியரிங் நடத்துனாங்க, நாமெல்லாம் வந்து எல்லா தமிழ்நாடு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து குரல் கொடுத்து அதை வந்து நிப்பாட்டி அந்த அந்த திட்டத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் அது டிஃபென்ஸும் கொண்டுட்டீங்கன்னா எந்த தேவையும் வந்து கிடையாது, ஏன்னா டிஃபென்ஸுக்கு எதுவுமே கிடையாதுல. அதன் பிறகு அந்த எக்ஸ்பென்ஷன் நடந்துச்சா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணி? அப்படியே ஸ்டாப், இப்போ ஸ்டாப்பாக தான் இருக்குது. அதனால தான் இப்போ எனக்கு கவலை கூடுதலாக ஏமாறுதுன்னா அந்த ஸ்டாப் பண்ண எக்ஸ்பேன்ஷனை இப்போ அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய துறைமுகமாக்கி ஒட்டுமொத்தமாக பழவேற்காடு சதுப்பு நில பகுதிகளை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுவாங்க. அந்த பகுதி வாழக்கூடிய மக்கள், மீனவ மக்கள் உடைய வாழ்வாதாரம், கடல், நமக்கு இருக்கின்ற கடல் எல்லாமே பெரிய சிக்கலாக வந்து மாறிவிடும் அப்படின்னு சொல்லுறதுக்கான காரணத்தை பாதுகாப்பு புள்ளிகளை வச்சு நம்ம வந்து இணைச்சு பார்க்கணும். இறுதியாக வந்து இப்போது ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் தலையிடுறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து உங்கள் மீது வைக்கப்படுங்களே, அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்தியாவுடைய இறையாண்மையை காவு கொடுக்கிற செயலை வந்து ஒன்றிய அரசு வந்து செஞ்சிருக்கு. வி ஹவ் கம்ப்ளீட்லி கிவன் அவர் லேண்ட் டு ஃபாரின் கண்ட்ரி. அது நிச்சயமாக இந்தியாவுடைய இறையாண்மையை வந்து காவு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றத்தான் நாங்கள் குரல் கொடுக்கணுடைய இந்தியாவுடைய பாதுகாப்பு கிடையாது. இது வந்து இந்தியாவுடைய நேவல் பேஸ் கிடையாது, இது அமெரிக்காவோட நேவல் பேஸாக வந்து வைக்க போகிறாங்க, வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பதற்கான ஒரு குரல் தான் உடைய நிச்சயமாக இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எதிராக நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். இந்தியாவின் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றத்தை கிடையாது. ஆனால் இந்த செயல் முழுமையாக இந்தியாவின் இறையாண்மை காக்கக்கூடிய செயல் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த அக்ரிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கோவாவையும் மும்பை சேர்த்துருக்காங்க, ஆனால் அங்கே அக்ரிமெண்ட் போடலன்னு கட்டுப்படி மட்டும் தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க சும்மா பேருக்கு சேர்த்துருப்பாங்க தோணும், ஏன்னா நீங்கள் சர்வதேச ரூட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா தமிழ்நாடு தான் வந்துருக்குது, மும்பைனா மேலே இன்னும் போயிட்டில் திருப்பி வரும். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பூரி சாத்தியமாகும்னு சொல்லி தெரியல. ஸோ நிச்சயமாக தமிழ்நாடு அவர்களுக்கு குறி அதை வந்து காட்டுப்பள்ளி மூலமாக செய்ய போகிறாங்க. ஓகே, பார்க்கலாம். அங்கே தமிழக அரசு இதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த அமெரிக்கன் பேஸ் வருது வந்துருச்சு அப்படிங்கும்போது எத்தகைய ஒரு சூழலை வந்து மத்திய அரசு இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.